வர திங்கக்கிழமை இருந்தே வாக்கு இல்லை, திங்கக்கிழமை இருந்தே வாக்கு நிறுத்துறேன், நான் டெல்லி போயிட்டு வந்துட்டு 1ஆம் தேதி தான் அருள் வாக்கு பார்க்குறேன், கொஞ்சம் கவனமாக எல்லாரும் கேட்டுக்கணும், வந்துட்டு அப்படி திருப்பி என்னை கேள்வி கேட்கக்கூடாது, வர 1ஆம் தேதினே நிறுத்த சொல்லிட்டாங்க, வர 1ஆம் தேதி நிறுத்திட்டு சாரி வர திங்கக்கிழமை நிறுத்திடுவேன் வாக்க, 1ஆம் தேதி அருள் வாக்கு பார்க்குறேன், கவனம் தேவை, யாரும் வந்துட்டு யாரும் சலுப்பு சங்கடமாக போக வேண்டாம். அதேமாதிரி அருள் வாக்கு கேட்டுட்டு வீட்டுக்கு போகணும், இங்கேயே இருந்துக்கிட்டு மற்றவங்களை கேட்க விடாமல் யாரும் தயவுசெய்து தடங்கல் பண்ண வேணாம், என்ன கோபப்படுத்தி பார்க்க வேண்டாம். ஒருத்தவங்களுக்கு 3 தடவை அருள் வாக்கு பார்த்தாமிச்சோம், சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு எத்தனை தடவை திருப்பி திருப்பி பார்த்தாலும் அங்கே என்ன அருள் வாக்கு இருக்கோ அதுதான் வரும். நம்மளுக்கு என்ன சேத்தியாக சொல்லுவாங்கன்னு யாரும் தயவுசெய்து உட்காந்துட்டு இருக்க வேணாம். ஒரு தடவை கேட்டால் ஒரு 2-3 வாரம் சென்று வந்து நல்லாயிட்டா வந்து அம்மாவுக்கு ஏதாவது சிறப்பாக உங்கள்கிட்ட என்ன காசு பணமாக கேட்குற அன்னதானம் தான் கேட்குறேன், அதனால் தயவுசெய்து நல்லாயிட்டா அன்னதானம் கொடுங்க, இல்லை உங்களுக்கு மனசில் என்ன கோரிக்கை நினச்சிங்களோ அதை கொண்டு வந்து கும்பிட்டு கொடுங்க. இங்கே வந்து இருந்துக்கிட்டு 3-4 நாளைக்கு போக மாட்டேங்கிறீங்க, மனஸ்தாபம் எனக்கும் மற்றவங்களுக்கும் வருது. ஏன்னு கேட்டால் புதுசாக வந்தவங்க தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுது, அதே சின்ன இடம். சொல்லி புரிஞ்சு ஒரு தடவை சொன்னால், நான் சொன்னாலும் சரி கோயில் நிர்வாகம் யார் சொன்னாலும் சரி புரிஞ்சு சொன்னால் ஒரு தடவை போயிருங்க. தயவுசெய்து எல்லாத்தையும் கத்த வச்சுட்டு எல்லாத்தையும் டென்ஷன் படுத்தாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், வர பக்தர்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன், குளிக்க இடம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆண்களுக்கு குளிக்க தனியாக இடம் பண்ணி கொடுத்துருக்கேன், பெண்கள் குளிக்க தனியாக இடம் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்குமே ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கேன், தங்க ஷெட்டு போட்டு கொடுத்துருக்கேன், இன்னும் வேறு என்ன என்னால் முடிஞ்சது நான் செய்யணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரி. அம்மனுக்கு இன்னும் கோபுரம் கூட கட்டலை, என்னால் முடிஞ்சது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இத்தனை மக்கள் என்னை தேடி இங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் உண்மைக்கும் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறத கவனமாக வச்சுக்கோங்க, என்ன கோபப்படுத்தி பார்த்து உங்களுக்கு அதில் என்ன லாபம் வருது, என்ன பலன் வருது. அதனால் இருந்து நல்ல முறையாக உங்கள் தாய் வீடாக சாப்பிட்டுட்டு இருந்துட்டு தெய்வ அருள்வா கேட்டு அவங்கவுங்க போங்க, காரியம் நடந்தால் கொண்டு வந்து செய்யுங்க. வேறு எதுவும் நான் யாரையும் என்ன அதை கொடுங்க இதை கொடுங்க எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் யாரையும் கேட்கல, விருப்பப்பட்டு செய்கிறவங்க செய்கிறாங்க. தயவுசெய்து அனைவரும் புரிஞ்சுக்குங்க, வாக்கு கேட்டுட்டு எல்லாரும் பஸ்ஸுக்கு நேரமாக கிளம்புங்க. அனைவருக்கும் வணக்கம். திங்கக்கிழமை வாக்கு இல்லை, மீண்டும் 1ஆம் தேதி தான் வாக்கு.